ஓம் சாந்தி. 3/12/2023 அவ்யக்தபாப்தாதா ரிவைஸ், 18/1/1997. இந்த முரளியினுடைய சாரத்தில் பாபா புரிய வைக்கிறாரு, உங்கள் முகத்தின் மூலமாக தந்தையின் குணத்தை வெளிப்படுத்துங்கள். அப்போது பிரத்யக்ஷத்தாவின் முரசொலிக்கும். உங்களுடைய முகத்தின் மூலமாக தந்தையினுடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும், அப்போதுதான் பிரத்யக்ஷத்தாவினுடைய முரசொலிக்கும். இன்று பாப் தாதா 2 விசாலமான சபைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். 1, சக்கார ரூபத்தில் நீங்கள் அனைவரும் நேரில் இருக்கிறீர்கள். 2, அவ்யக்த ரூப விசால சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். 4 புறங்களிலும் உள்ள அநேக குழந்தைகள் இந்த நேரம் அவ்யக்த ரூபத்தில் தந்தையை நேரில் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். 2 சபைகளும் ஒன்று மற்றொன்றை விட பிரியமானதாக இருக்கின்றன. இன்று விசேஷமாக அனைவருடைய உள்ளத்திலும் பிரம்மா பாபாவின் நினைவு வெளிப்படையாக உள்ளது. ஏனென்றால் பிரம்மா பாபாவிற்கு இந்த டிராமாவில் விசேஷமான பாகம் இருக்கிறது. அனைவருக்கும் பிரம்மா பாபாவிடம் உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. ஏனென்றால் பிரம்மா பாபாவிற்கும் ஒவ்வொரு குழந்தையிடமும் அளவற்ற அன்பு இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே எப்படி சக்கார பிரம்மா பாபாவின் குணங்களையும் செயல்களையும் நினைவு செய்கிறீர்களோ, அப்படி பிரம்மா பாபாவும் குழந்தைகளாகிய உங்களுடைய விசேஷங்களையும் சேவைகளையும் குணங்களையும் பாடுகிறார். பிரம்மாவின் அவ்யக்த ஓசை உங்கள் அனைவரிடமும் வந்து சேர்ந்ததா? நீங்கள் அனைவரும் விசேஷமாக அமிர்த வேளையிலிருந்து என்னென்ன இனிய விஷயங்களை பேசுகிறீர்களோ, அல்லது இனிமையிலும் இனிமையாக எந்த குறைகளை சொல்கிறீர்களோ, அவற்றை பிரம்மா பாபா கேட்டுக்கொண்டு புன்னகைத்து கொண்டிருக்கிறார். மேலும் என்ன குணங்களை பாடுகிறார்? ஆஹா, எனது காணாமற் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லங்களே, தந்தையை பிரத்யக்ஷம் செய்யும் குழந்தைகளே, ஆஹா என்று பாடுகிறார். பிரம்மா பாபா இப்போது குழந்தைகளிடம் என்ன சுப ஆசைகளை வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தனது ஒவ்வொரு குழந்தையும் தனது முகத்தால் தந்தையின் குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையே தந்தை விரும்புகிறார். உங்கள் முகம் பலவிதமாக இருக்கலாம், ஆனால் அனைவரின் முகத்திலும் தந்தையினுடைய குணம் தெரிய வேண்டும். யார் உங்களை பார்த்தாலும், யார் உங்கள் சம்மதத்தில் வந்தாலும், அவர் உங்களை பார்த்தபோதும் உங்களை மறக்க வேண்டும். ஆனால் உங்களிடம் தந்தை தெரிய வேண்டும். அப்போதே நேரம் முடிவிற்கு வரும். நமது தந்தை வந்துவிட்டார், மேரா பாபா என்ற சப்தம் அனைவருடைய உள்ளத்திலிருந்தும் வர வேண்டும். பிரம்மா குமாரிகளின் பாபா கிடையாது, எனது பாபா மேரா பாபா. எப்போது அனைவருடைய உள்ளத்திலிருந்தும் மேரா பாபா என்ற சப்தம் வருகிறதோ, அப்போதே இந்த சப்தம் 4 புறமும் முரசை போல ஒலிக்கும். அறிவியல் சாதனங்கள் என்ன இருந்தாலும் அந்த சாதனங்களில் மேரா பாபா வந்துவிட்டார் என்ற முரசு ஒலித்து கொண்டே இருக்கும். இப்போது எதை செய்து கொண்டிருந்தாலும் அவற்றை நன்றாக செய்திருக்கிறீர்கள், மேலும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது அனைவரும் ஒன்று சேர்ந்து முரசை கொட்ட வேண்டும். எந்த இடத்தில் கேட்டாலும் ஒரே விஷயத்தை கேட்க வேண்டும். வர வேண்டியவர்கள் வந்துவிட்டார் என்பதை கேட்க வேண்டும்.
இதைத்தான் தந்தையின் தெளிவான பிரத்யக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. பிரம்ம குமார் குமாரிகள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என முதல் அடியில் பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. இப்போது யூனிவர்சிட்டியை, நீங்கள் செய்த காரியங்களை, ஞானத்தை புகழ்கிறார்கள். நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இப்படிப்பட்ட காரியத்தை வேறு யாரும் செய்ய முடியாது என்பதையும் புரிந்திருக்கிறார்கள். இதுவரை வந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் தெளிவாக இருக்கிறது. நாலாபுறங்களிலும் இந்த விஷயங்களுக்கு புகழ் பாடுகிறார்கள். ஆனால் பாப்தாதா வந்திருக்கிறார் என்ற விஷயம் இப்போது தெளிவாகவில்லை. இப்போது கொஞ்சம் கொஞ்சம் திரை விலக ஆரம்பித்திருக்கிறது. எனினும் தெளிவாக இல்லை. இவர்களின் முதுகெலும்பாக ஏதோ அத்தாரிட்டி இருக்கிறது என்பதை அறிந்தும் இருக்கிறார்கள். ஆனால் அவர் பாப்தாதா மேலும் அந்த தந்தையிடமிருந்து நாமும் ஆழ்த்தியை பெற வேண்டும் என்ற நிலை இப்போது ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. அதை இப்போது நடக்க வேண்டும். அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள். அது ஒத்துழைப்பின் அடியாக இருக்கிறது. ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒத்துழைக்க வேண்டும் என்ற பிரேரணை உள்ளே வர ஆரம்பித்திருக்கிறது. இப்போது அடுத்த அடி, ஆர்த்தியை பெற வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் தன்னிடத்தில் வர வேண்டும். எப்போது இந்த இரண்டு அடிகளும் சேருகிறதோ அப்போதுதான் நாலாபுறமும் வாத்தியங்கள் முழங்கும். அது எத்தகைய வாத்தியம்? மேரா பாபா, என்னுடைய பாபா என்பது. தேரா பாபா கிடையாது, உங்களுடைய பாபா கிடையாது, மேரா பாபா. காரியங்களுக்கு எப்படி புகழ் பாடுகிறார்களோ அப்படி செய்து செய்ய வைக்கும் தந்தையின் புகழை மகிழ்ச்சியில் திளைத்து பாட வேண்டும். இந்த காட்சி உங்களுக்கு கண்முன்னால் உள்ளத்தில் புத்தியில் வருகிறது தானே? ஏனென்றால் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுப்பதற்கு தந்தை மற்றும் தாதா வந்திருக்கிறார்கள். அது முக்தியாக இருக்கலாம், அல்லது ஜீவன் முக்தியாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஆஸ்தி கிடைக்கும். யாரும் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் தந்தை எல்லையற்ற எஜமானர், எல்லையற்ற தந்தை. அதனால் எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். யோக பலத்தால் தமது ஜென்ம ஜென்ம பாவங்களை அழிக்கவிட்டாலும் தந்தை வந்திருக்கிறார் என்பதை மட்டுமாவது அறிந்தால், ஏதாவது அறிமுகத்தின் மூலமாக ஆஸ்திக்கு அதிகாரியாக மாறியே தீருவார்கள். தந்தைக்கு எப்படி எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அது நிச்சயம் நடந்தே ஆக வேண்டுமோ, அப்படி நமது எல்லா சகோதர சகோதரிகளும் எல்லையற்ற ஆஸ்திக்கு அதிகாரிகள் ஆக வேண்டும் என்ற சுப பாவனை மற்றும் சுப ஆசை உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தோன்றுகிறதா? இந்த சுப பாவனை மற்றும் சுப ஆசையை எப்போது வெளிப்படுத்துவீர்கள்? அதற்கான தேதியை முன்கூட்டியே உங்கள் உள்ளத்தில் ஃபிக்ஸ் செய்யுங்கள். குழுவிற்கு முன்னதாக உள்ளத்தில் செய்யுங்கள், பின்னர் குழுவில் செய்யுங்கள். அப்போது விநாசத்தினுடைய தேதி தானாகவே தெளிவாகும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். கருணை வருகிறதா, அல்லது நாமோ அதிகாரிகள் ஆகிவிட்டோம் என்ற போதையில் இருக்கிறீர்களா? போதையில் இருங்கள், இது மிகவும் நல்லது. எனினும் கருணையுள்ளம் கொண்ட தந்தையின் குழந்தைகள் இப்போது எல்லையற்ற கருணை காட்டுங்கள். எப்போது பிறர் மீது கருணை வருகிறதோ
அப்போது முதலில் தன் மீது கருணை வரும். பின்னர் எந்த ஒரு சிறிய விஷயத்திற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அதையும் செய்வதற்கு அவசியம் இருக்காது. மாஸ்டர் கருணையுடையவர், மாஸ்டர் தயாலு, மெர்சிஃபுல் ஆகுங்கள். இந்த குணங்களை எமர்ஜ் செய்யுங்கள். அப்போது பிறர் மீது கருணை காட்டுவதன் மூலமாக தன் மீது தானே இரக்கம் வரும். பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் எந்த விஷயம் நன்றாக இருப்பதில்லை என்பதை பாப் தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அது என்னவென்று தெரியுமா? குழந்தைகள் உழைப்பது அல்லது அடிக்கடி யுத்தம் செய்வது பாப் தாதாவிற்கு பிடிப்பதில்லை. ஹே எனது யோகி குழந்தைகளே என்று தந்தை சொல்லவும் செய்கிறார். பேராளி குழந்தைகளே என்று சொல்வதில்லை, யோகி குழந்தைகள் என்று சொல்கிறார். அதனால் யோகி குழந்தைகளின் வேலை என்ன? யுத்தம் செய்வதா? யுத்தம் செய்வது நன்றாக இருக்கிறதா? கவலைப்படுகிறீர்கள், பின்னர் யுத்தமும் செய்கிறீர்கள். யுத்தம் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுக்கிறீர்கள். பின்னர் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு யோகியாக இருப்பதற்கு பதிலாக பேராளி ஆகிறீர்கள். இது ஏன் அப்படி ஆகிறது? குழந்தைகளுக்கு யோகத்தின் மீது அன்பு குறைவாகவும் யுத்தத்தின் மீது அன்பு அதிகமாகவும் இருக்கிறது. இதை பாப்தா தான் நினைக்கிறார். இதனால் இன்றிலிருந்து என்ன செய்வீர்கள்? பேராளி ஆவீர்களா அல்லது நிரந்தர யோகி ஆவீர்களா? பாருங்கள், எத்தனை ஜனவரி 18 கடந்து விட்டன என்பதை பாப்தாதா பார்க்கிறார். எனது குழந்தைகளே, எனக்கு சமமாக மாறி வத்தனத்திற்கு வாருங்கள் என்று பிரம்மா பாபா விசேஷமாக குழந்தைகள் உங்கள் அனைவரையும் அழைக்கிறார். வதனம் நன்றாக இருப்பதில்லையா? யுத்தம் செய்வதுதான் நன்றாக இருக்கிறதா என்ன? யுத்தம் செய்யாதீர்கள். இன்றிலிருந்து யுத்தம் செய்வதை நிறுத்துங்கள். நிறுத்த முடியுமா? ஆமாம் என்று சொல்லுங்கள். பின்னர் அங்கே சென்ற பிறகு மாயா வந்தது, யுத்தம் செய்து விரட்டினேன் என்று கடிதத்தை எழுதக்கூடாது. ஒருவருக்கு தனது மாயா வருகிறது. ஒரு சிலருக்கு பிறரின் மாயாவை பார்த்து தானும் மாயாவின் பாதிப்பிற்கு வருகிறார்கள். இது ஏன், இது என்ன? இப்படி பிறரின் மாயாவை தனக்குள் கொண்டு வருகிறார்கள். இதையும் செய்யக்கூடாது. மாயாவிடமிருந்து விடுவிப்பது தந்தையினுடைய வேலை. நீங்கள் சுய முயற்சியில் தீவிரம் காட்டுங்கள். அப்போது உங்கள் வைப்ரேஷனிலிருந்து, உணர்விலிருந்து, சுப பாவனையிலிருந்து பிறரின் மாயா எளிதில் ஓடிவிடும். ஒருவேளை ஏன், என்ன என்பனவற்றிற்குள் சென்றால் உங்கள் மாயாவும் போகாது, பிறரின் மாயாவும் போகாது. எனவே புதிய வருடத்தில் பழைய வருடத்திற்கு விடை கொடுத்து விடுங்கள். இப்படி விடை கொடுக்கிறீர்கள். இப்போது 96 கிடையாது, 97 என்றே சொல்வீர்கள். ஒருவர் தவறுதலாக சொன்னாலும் நீங்கள் 96 கிடையாது, 97 ஆகிவிட்டது என்று சொல்வீர்கள். அப்படி இன்று ஏன், என்ன, இப்படி அப்படி போன்ற வார்த்தைகளுக்கு விடை கொடுங்கள். கேள்விக்குறி போடாதீர்கள், புள்ளி வையுங்கள். இல்லை என்றால் கேள்விக்குறி வந்தவுடன் வீணான கணக்கு ஆரம்பமாகும். மேலும் எப்போது வீண் கணக்கு ஆரம்பமாகிறதோ அப்போது சர்வசக்தி நிலை முடிந்து போகும். மேலும் எங்கே சக்திசாலி நிலை முடிந்து போகுமோ அங்கு மாயா உங்களை பலவித ரூபங்களில், பலவித சூழ்நிலைகளில்
தனது வாடிக்கையாளர்களாக மாற்றிவிடும். பின்னர் என்னவாவீர்கள்? யோகியா, இல்லை யுத்தம் செய்யக்கூடியவரா? பாருங்கள், யுத்தம் செய்பவர் ஆக வேண்டாம். உறுதியாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்களா, அல்லது பாப்தாதா சொன்னதனால் செய்தீர்களா? உறுதியாக செய்திருக்கிறீர்களா? வெளியே எப்போது உங்கள் தேசத்திற்கு போவீர்களோ அப்போது கொஞ்சம் காயாக மாறுவீர்களா? சக்திகள் என்ன சொல்கிறீர்கள்? ஆகுமா ஆகாதா? அனைவரும் ஆமாம் என்று சொல்லவில்லை. அப்படியானால் தன் மீது கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அனைவரும் ஆமாம் என்று சொன்னார்கள். பாருங்கள், டிவியில் போட்டோ எடுக்கப்படுகிறது. பிறகு பாப் தாதா டிவியின் கேசட்டை அனுப்பி வைப்பார். ஏனென்றால் தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையிடமும், அவர் புதியவராக இருந்தாலும் பழையவராக இருந்தாலும், யார் உளமாற மேரா பாபா என்று சொல்கிறார்களோ, சொல்வது மட்டுமில்லாமல் ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்களோ, அந்த ஒவ்வொருவருடைய, அதாவது ஒவ்வொருவரிடமும் தந்தைக்கு உள்ளத்தின் அன்பு இருக்கிறது. வெறும் பேச்சுக்கு அன்பு கிடையாது. பாப் தாதா பல குழந்தைகளின் விளையாட்டை பார்க்கிறார். பாபா, ஓ எனது பாபா, ஓ இனிமையான பாபா, எதை சொல்ல, எதை சொல்லாமல் இருக்க, நீங்களே எனது உலகம் என மிக இனிமையிலும் இனிமையாக உரையாடுகிறார்கள். பின்னர் 2-4 மணி நேரத்திற்கு பின்னர் ஏதாவது விஷயம் வந்தால் பூதம் வந்துவிடுகிறது. விஷயம் வருவதில்லை, பூதம் வருகிறது. பாப் தாதாவிடம் அனைவருடைய பூத போட்டோவும் இருக்கிறது. பாருங்கள், பூதநாதர் என்றும் ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது. அதனால் பூதம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, மற்றும் எப்படி விரட்டுகிறீர்கள் என்று பூதங்களையும் பாப் தாதா பார்க்கிறார். இந்த விளையாட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவர் பயந்து மனமுடைந்து போகிறார். பின்னர் இவருக்கு யார் மூலமாகவது சஞ்சீவனி மூலிகை கொடுத்து கண்விழிக்க வைக்க வேண்டும் என்று பாப் தாதாவிற்கு சுப எண்ணம் வருகிறது. எனினும் அவர்கள் மயக்கத்தில் அவ்வளவு மூழ்கியிருப்பதால் சஞ்சீவனி மூலிகையை பார்ப்பதே இல்லை. அப்படி செய்யாதீர்கள், உணர்வை முழுமையாக இழுக்காதீர்கள், முழுமையாக இழக்காதீர்கள். கொஞ்சம் வைத்திருங்கள், கொஞ்சமாவது உணர்வு இருந்தால் தப்பித்து கொள்வீர்கள். பாப் தாதா அனைவரிடமும் இந்த கேள்வியை கேட்கிறார். முதல் டிவிஷனில் யார் வருவீர்கள் என்று கையை உயர்த்த சொன்னால் எல்லோரும் கைகளை உயர்த்துகிறீர்கள். இப்போது கையை உயர்த்த சொன்னாலும் அனைவரும் தூக்குவீர்கள். யாரும் கையை கீழே போடுவதில்லை என்பது பாப் தாதாவிற்கு தெரியும். எப்போது முதல் டிவிஷனில் வர வேண்டுமோ அப்போது முதல் நம்பரை பின்பற்றுங்கள். பின்பற்றுவது எளிது. பிரம்மா பாபாவின் அடி மீது அடி வையுங்கள், அவ்வளவுதான். காப்பி அடியுங்கள். காப்பி அடிக்க வருகிறதா இல்லையா? காப்பி அடிக்கிற வருகிறது இல்லையா? பின்பற்ற வருகிறதா? அதனால் பின்பற்றுங்கள். வேறு என்ன செய்ய வேண்டும்? அல்லது இப்போது அமர்ந்திருக்கும் அனைவரும் ஒரு நொடியில் அசரீரியாகி ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருங்கள். சரீர உணர்விற்கு வராதீர்கள். ஆத்மா பரமாத்மாவோட சந்திப்பை கொண்டாடுகிறது. பாப் தாதா அந்த நேரத்தில் டில் செய்ய வைத்தார். இந்த பயிற்சியை அடிக்கடி காரியங்களை செய்து கொண்டே செய்யுங்கள். சுவிட்ச் ஆன் செய்தவுடன் நொடியில் அசரீரி ஆக வேண்டும். இந்த பயிற்சி கர்மாதீத் ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கும்.
நல்லது. நாலாபுறங்களிலும் சதா சக்திசாலிகளாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு சதா பாப் தாதாவை பின்பற்றும் சகஜ முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு சதா ஒரு தந்தை, ஒருமித்த புத்தி, ஒரே ரசனை நிலையில் நிலைத்திருப்பவர்களுக்கு புள்ளியாகி புள்ளி தந்தையோடு போகும் அப்படிப்பட்ட அனைத்து தந்தைக்கு சிநேகி சகயோகி சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்றைய வரதானம் அழியாத சுமங்கலி மற்றும் பாக்ய திலகதாரியிடமிருந்து அழியாத சுமங்கலி மற்றும் பாக்ய திலக்தாரியிலிருந்து எதிர்கால ராஜ்ய திலகதாரி ஆகுங்கள். அழியாத சுமங்கலி மற்றும் பாக்ய திலகதாரியிலிருந்து எதிர்கால ராஜ்ய திலகதாரி ஆகுங்கள். திலகத்தை அணியக்கூடியவர் ஆகுங்கள். விளக்கம்: சங்கம யுகத்தில் தேவாதி தேவர்களின் சுமங்கலி மற்றும் பரமாத்மா அல்லது ஈசனின் குழந்தையாகும் பாக்ய திலகம் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த சுமங்கலி மற்றும் பாக்ய திலகம் அழியாததாக இருந்தால் மாயா இந்த திலகத்தை அழிக்க முடியாது. அப்போது இங்குள்ள சுமங்கலி மற்றும் பாக்ய திலகதாரி எதிர்கால ராஜ்ய திலகதாரி ஆவார். ஒவ்வொரு பிறவியிலும் ராஜ்ய திலகத்தின் உற்சவம் நடக்கும். ராஜாவோடு கூடவே அரச குடும்பத்திற்கும் திலகனால் கொண்டாடப்படும். ஸ்லோகன்: சதா ஒருவரின் அன்பில் மூழ்கிறங்கள், அப்போது இந்த அன்பு உழைப்பை முடித்துவிடும். சதா ஒருவரின் அன்பில் மூழ்கிறங்கள், அப்போது இந்த அன்பாகப்பட்டது உங்களுடைய உழைப்பை முடித்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.